வெல்கம் டு இதயத்தின் கதை. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேஸ் ஆஃப் பொல்லாக் ட்வின் சிஸ்டர்ஸ், அதாவது மருஜன் மேம் எடுத்த ஒரு ட்வின்ஸை பற்றின கேஸ் தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறுபிறவி முன்ஜென்மம், இதெல்லாம் உண்மையாகவே இருக்கா அப்படின்ட்டு நம்மளில் சில பேருக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் இந்த ஒரு கேஸ் உண்மையிலே மறுஜென்மம் அப்படிங்கிறது உண்மைதானோ அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு கொண்டு போகிற கேஸ் தான் இது. ஜான் 1920 இங்கிலாந்தில் ஒரு சின்ன சிட்டியில் பிறந்த இவர் சின்ன வயசுலேருந்தே சர்ச்சில் தான் வளர்ந்துருக்கிறாரு. அவர் தன்னோட 7வது வயதில் முன்ஜென்மம் பற்றின கதைகள் இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஆர்வமாகவே படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சின்ன வயசுலேயே அவர் இந்த மாதிரி ஒரு கதைகளை படிக்க ஆரம்பிக்கிறதுனால அவர் ஆள் மனசில் மறுஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையாகவே இருக்குது அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாரு. ஜான் கடவுள்கிட்ட மறுபிறவி இருக்குதுன்னு என் கண்ணில் காமி அப்படின்ட்டு நிறைய தடவை கடவுள்கிட்ட கேட்டிருக்காராம். 1940 ஜான் ஃப்ளோரன்ஸ் பொல்லாக் அப்படிங்கிற ஒரு மேரிட் கப்பல் இருந்தாங்க. அவங்களுக்கு 1946 ஜொயானா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும், 1951 ஜாக்லின் அப்படிங்கிற இன்னொரு பெண் குழந்தையும் பிறக்குது. இந்த ரெண்டு பெண் குழந்தைகளுமே அவங்க பாட்டி வீட்டில் தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஜானும் ஃப்ளோரன்ஸும் ஃபுட் டெலிவரி கம்பெனியில் வேலை செய்யறனால அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அவங்க பாட்டி வீட்டில் அந்த குழந்தைய விடுறாங்க. இந்த ஜொயானா ஜாக்லின் பற்றி சொல்லணும்னா, ஜொயானா ஜாக்லின் மேலே ரொம்பவே பாசத்தை காட்டுவாங்களாம். அதுவும் இல்லாமல் ஒரு அம்மா மாதிரியான கேரை எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படியே அவங்க லைஃப் ரொம்பவே நார்மலாக போயிட்டு இருந்த சமயத்தில் தான் 7 May 1957 11 வயதான ஜொயானாவும் 6 வயதான ஜாக்லினும் அண்ட் அவங்க நெய்பர் வீட்டு ஃப்ரெண்டான ஒரு பையனையும் கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க. இந்த மூணு பசங்களும் சர்ச்சை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது வேகமாக வந்த ஒரு கார் அந்த மூணு பேர் மேலேயும் மோதுது. ஆக்சிடென்ட் நடந்த அந்த ஸ்பாட்லேயே ஜொயானாவும் ஜாக்லினும் இறந்து போகிறாங்க. கூட வந்த அந்த பையன் ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலே இறந்து போகிறான். இந்த காரை ஓட்டிகிட்டு வந்தவங்க ஒரு லேடினும், கொஞ்ச நாட்கள் முன்னாடி அந்த லேடியோட குழந்தைகள் எல்லாமே இறந்ததுனால ரொம்ப டிப்ரெஷனில் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு சூசைட் பண்ணுறதுக்காக அந்த காரை வேகமாக ஓட்டிகிட்டு வரும்போது வழியில் அந்த மூணு குழந்தைங்களும் பார்த்துருக்காங்க. தன்னோட குழந்தை இறந்ததுனால இனி இந்த குழந்தைங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் அந்த காரை அந்த குழந்தைகள் மேலே ஏற்றினதா அந்த ஊர் மக்கள் பேசுகிறாங்க. அந்த லேடி மேலே கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க மனநிலை சரியில்லாத காரணத்தினால சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் அனுப்பியிருக்காங்க. தன்னோட குழந்தைகள் இறந்த செய்தியை கேட்ட ஜானும் ஃப்ளோரன்ஸும் மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. இதில் முக்கியமாக ஜான் பொல்லாக், இவர் தன்னோட குழந்தைகள் இறந்ததை நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப சோகத்தில் போகிறாரு. அதுக்கப்புறமா ஜானோட கனவில் அவங்க குழந்தைகள் சொர்க்கத்தில் இருக்கிறதாகவும், இது மட்டும் இல்லாமல் அவங்க என்னோட பேசுகிறாங்க அப்படின்னு ஃப்ளோரன்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஃப்ளோரன்ஸுக்கு இது எல்லாமே அவங்களுக்கு இன்னும் கஷ்டத்தை தான் கொடுத்துச்சு. ஜான் அவங்க ஒய்ஃபுக்கிட்ட திரும்ப திரும்ப நம்ம குழந்தைகள் மறுபடியும் பிறப்பாங்க அப்படின்ட்டு மறுஜென்மத்தை பற்றின கதைகளை அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஃப்ளோரன்ஸுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. மறுஜென்மம் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு யோசிக்கிற அவங்களுக்கு இது எல்லாமே ஒரு இரிட்டேட்டிங்காக தான் இருந்திருக்கு. அதனால் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நிறைய தடவை சண்டைகள் வர ஆரம்பிக்குது. இதனால் ஃப்ளோரன்ஸ் ஜான் கிட்ட டிவோர்ஸ் கேட்குற அளவுக்கு போகுது. அப்போ தான் ஃப்ளோரன்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரியுது. உடனே சந்தோஷமான அவங்க தன்னோட லைஃப்பை மறுபடியும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ளோரன்ஸ் வயிற்றில் இருக்கிறது இறந்து போன நம்ம குழந்தைகள் தான் அப்படின்ட்டு ஜான் ஃப்ளோரன்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஃப்ளோரன்ஸுக்கு இதில் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் டாக்டர்ஸ் கிட்ட செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ளோரன்ஸ் வயிற்றில் ஒரு குழந்தை தான் இருக்குன்ட்டு. ஆனால் ஜான் இன்னமும் நம்புறாரு தன்னோட இறந்து போன இரண்டு குழந்தைகளும் மறுபிறவி எடுப்பாங்கன்னு. October 4, 1958 ஃப்ளோரன்ஸுக்கு டெலிவரி ஆகுது. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் முதக்கொண்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னென்னா, ஜான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ட்வின்ஸ் தான் பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்வின்ஸ் கேர்ள்ஸாகவும் வந்திருக்காங்க. ஃப்ளோரன்ஸுக்கு இதெல்லாம் ஷாக்காக இருந்தாலும் இதெல்லாம் ஒரு கோ இன்சிடென்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு இதை விட்டுறாங்க. அந்த இரண்டு குழந்தைகளுக்குமே கில்லியன் ஜெனிஃபருங்கிற பேரும் வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் இன்னும் விசித்திரமான சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஃப்ளோரன்ஸ் தன்னோட ட்வின் குழந்தைங்க கிட்ட ஒன்று நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் பர்த் மார்க். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜொயானாக்கும் ஜாக்லினுக்கும் எங்கெங்கே பர்த் மார்க் இருந்ததோ அப்படியே இப்போ இருக்கிற ட்வின் சிஸ்டரான கில்லியனுக்கும் ஜெனிஃபருக்கும் இருந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜாக்லின் தனக்கு 3 வயசு இருக்கும்போது பக்கெட்டில் விழுந்து கண்ணுக்கு மேலே ஒரு காயம் ஏற்பட்டு அது தழும்பாக மாறி இருக்கு. அந்த ஒரு மார்க் இப்போ ட்வின்ஸில் இருக்கிற ஜெனிஃபருக்கு பிறந்ததுலேருந்தே அந்த மார்க் இருந்திருக்கு. இதெல்லாமே பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் ஊர் பூரா பரவுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மறுஜென்மம் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்ட்டு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்து போன அந்த சிஸ்டர்ஸுக்கும் இப்போ இருக்கிற இந்த ட்வின் சிஸ்டர்ஸுக்கும் நிறையவே ஒத்துப்போக ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக, ஒரு நாள் ஜானும் ஃப்ளோரன்ஸும் தன்னோட பழைய வீட்டுக்கு போகிறாங்க ஃபேமிலியோட. அந்த பழைய வீட்டில் ஜொயானாவும் ஜாக்லினும் விளையாண்ட பொம்மைகள் அங்கே இருந்திருக்குது. அதை பார்த்த கில்லியனும் ஜெனிஃபரும் அந்த பொம்மைகளை எடுத்து, கரெக்டாக ஜொயானாவோட பொம்மைகளை கில்லியனும்
ஜாக்லினோட பொம்மைகளை ஜெனிஃபரும் பிரித்து எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் இன்னும் ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்து போன ஜோயானா தன்னோட சிஸ்டரான ஜாக்லின் மேலே எவ்வளோ கேராக இருந்தாங்களோ, இப்போ இருக்கிற ட்வின் சிஸ்டரான கில்லியனும் அவங்களோட சிஸ்டரான ஜெனிஃபர் மேலே அவ்வளோ கேராக இருக்கிறாங்க. இதில் மிரில் வைக்கிற ஒரு உண்மை என்னன்னா, இப்போ இருக்கிற ட்வின் சிஸ்டர்ஸுக்கு தனக்கு முன்னாடி ஜோயானா ஜாக்லின் அப்படின்ட்டு ரெண்டு சிஸ்டர் இருந்தாங்கன்னே தெரியாது. அவங்க கார் ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாங்கன்னு எந்த விஷயமே தெரியாம தான் வளர்றாங்க. ஜானும் ஃப்ளோரன்ஸும் இந்த சின்ன வயசுலயே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அதை மறைச்சாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஜோயானா ஜாக்லின் மாதிரி நடக்கிறதும் பேசுறதும் விளையாடுறதும் அவங்கவுங்க பொருட்கள் எது எதுன்ட்டு கண்டுபிடிக்கிறதும் தெரிஞ்சது. இது எல்லாமே இவங்களோட பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் தான் அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்புறாங்க. ஜோயானாவும் ஜாக்லினும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்ததுனால இப்போ இருக்கிற கில்லியன் ஜெனிஃபருக்கும் கார் பார்த்தா ரொம்ப பயம். இந்த நியூஸ் இங்கிலாந்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிக்குது. அப்போதான் 1963 சைக்காட்ரிக் டாக்டரான ஸ்டீவன்சன் அங்க வராரு. அவரு ஜானையும் ஃப்ளூரன்ஸையும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கில்லியனுக்கும் ஜெனிஃபருக்கும் இருக்கிற பேர்த் மார்க்க நோட் பண்றாரு. அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே அவரு ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரு என்ன ஃபீல் பண்றாருன்னா, இறந்து போன அந்த சிஸ்டர்ஸுக்கும் இப்ப இருக்கிற இந்த சிஸ்டர்ஸுக்கும் ஒரே ஜீன் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாரு. இது நடந்து 20 வருஷம் கழிச்சு 1978 மறுபடியும் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ அவங்க சின்ன வயசுல சொன்ன சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எதுவுமே இப்போ அவங்க சொல்லலை. ஏன்னா 20 வருஷம் கழிச்சு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1991 கில்லியனுக்கு மட்டும் ஒரு விஷுவல் வந்துட்டு போகிறதாகவும் அதில் அவங்க மணல் தரையில் விளையாடுற மாதிரியும் வந்துட்டு போகிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த ஒரு கேஸை பார்க்கும்போது கண்டிப்பாக மறுஜென்மம் அப்படிங்கிறது உண்மைதானோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மள நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கும். இதில் இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர்த்துக்கு இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அதை நம்ம பார்ட் 2 பார்க்கலாம்.